எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இந்த பார்கோட் பிரிண்டர் அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்கோர்ட் பிரிண்டர் அதுக்கு அது எப்படி ஸ்டிக்கர் எடுக்கிறது நமக்கு தேவையான ஸ்டிக்கர் எப்படி பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயில் பார்ப்போம் இப்போது நார்மலாக நீங்கள் பார்கோர்ட் பிரிண்டர்னா உங்களுக்கு தெரியும் நிறைய கம்பெனிஸில் இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் க்ரோசரி ஷாப்ஸ்லலாம் வச்சுருப்பாங்க இந்த எம்ஆர்பி ஸ்டிக்கர் எடுத்து ஓட்டுவாங்க இதே மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தால் அவங்களோட ப்ராடெக்டில் அது என்ன ப்ராடக்ட்டு கம்பெனி பேர் அது கோட் நம்பரு எம்ஆர்பி எவ்வளோ பீஸு மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட்டு அதெல்லாம் போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க அந்த ஸ்டிக்கர் எப்படி எடுக்கிறது அது எதில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பாடுறோம் அது ப்ரிண்ட்டர் பேர் பார் கோட் இதுதான் அப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவே அது இது வந்து நாலு இன்ச் கிஃப்ட்டு இந்த பிரிண்டரோட கெப்பாசிட்டி நாலு இன்ச் கிஃப்ட் வரைக்கும் பிரிண்ட் எடுக்கலாம் எம்எம்மில் சொன்னால் நூறு எம்எம் வரைக்கும் அது நூறு நூற்றி அஞ்சு எம்எம் வரைக்கும் பிரிண்ட் எடுக்கலாம் இதில் நிறைய ஸ்டிக்கர் சைஸ் இருக்குது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டிக்கர் சைஸும் உபயோகப்படுத்துவாங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் கடையாக இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா இல்லை டெக்ஸ்டைல் ஷாப்பாக மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக என்ன கம்பெனியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணி நீங்கள் விட்டுக்கலாம் இப்போ இந்த ப்ரிண்ட்ரு இது உங்களுக்கு வேணும்னா இப்போ எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் சொன்னீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம அதை அனுப்பிடலாம் அது கூட உங்களுக்கு சாஃப்ட்வேர் கொடுத்துருவோம் அதை இன்ஸ்டால் பண்ணி வேணும்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வந்து டிசைன் பண்ணி உங்களுக்கு தேவையானது ஸ்டிக்கரை நீங்களே எடுத்துக்கலாம் இதில் நிறையா எல்லாமே இம்போர்ட்டட் தான் நம்ம டிவிஎஸ் பிரிண்டரும் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும் ஜப்பான் பிரிண்ட் இருக்குது தைவான் பிரிண்ட்ரு சைனா பிரிண்ட்ரு ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராண்டும் இருக்குது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் உங்களுக்கு எந்த இது ரேட் சூட் ஆகுதோ அந்த இதில் நீங்கள் வாங்கிக்கலாம் இது எப்படின்னா ஸ்டிக்கர் நீங்கள் பிரிண்டர் வாங்கி இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு தேவையான சைஸ் ஸ்டிக்கர் செலக்ட் பண்ணணும் அந்த ஸ்டிக்கர் நம்ம கொடுத்துருவோம் இது வந்து தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்பன் சொல்லி அந்த ஸ்டிக்கர் கூட ஒரு ரிப்பன் கொடுத்துருவோம் நீங்கள் அந்த ஸ்டிக்கரை இதில் ஃபீடு பண்ணிவிட்டு ரிப்பனும் ஃபீடு பண்ணிட்டீங்கன்னா டிசைனிங் சாஃப்ட்வேரில் கம்ப்யூட்டரில் ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் அந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு என்ன கன்டென்ட் வேணுமோ நீங்கள் டைப் பண்ணி நார்மலாக அது டிசைனிங் சாஃப்ட்வேரில் பார்ட்டன்னு சொல்லி அது நேமு நம்ம இந்த நார்மல் எக்ஸல் வேர்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிள் நீங்களே வந்து பேஜ் செட்டப் பண்ணி ஸ்டிக்கரை கண்டன்ட்டை டைப் பண்ணி நீங்களே பிரிண்ட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கலாம் அதாவது அஞ்சு ஸ்டிக்கர் வேணும் பத்து ஸ்டிக்கர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அதே ஆயிரம் ரெண்டாயிரம் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் எடுத்து நீங்கள் உங்கள் ப்ராடக்டில் நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்பனில் ப்ரிண்ட் ஆகுது ரிப்பன் வந்து பிளாக் கலரில் வரும் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த ரிப்பன் வந்து உள்ளே நம்ம மாட்டியிருப்போம் அது அப்படியே ரிவைண்ட் ஆகி பிரிண்ட் ஆகி வேஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் மேலே சுற்றிக்கும் அது தேர்ந்துருச்சுன்னா அந்த ரிப்பன் எடுத்துகிட்டு வேற புது ரிப்பன் மாற்றிக்கலாம் அதே மாதிரி ஸ்டிக்கரும் ரோல் க ஃபார்மில் கொடுப்போம் அந்த ரோல் நீங்கள் மாட்டி எடுத்துகிட்டு தேர்ந்துச்சின்னா இன்னும் வேறு ரோல் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்டிக்கர் சைஸ் மட்டும் நீங்கள் ஒன் டைம் டிசைட் பண்ணணும் என்ன சைஸ் நம்ம ஸ்டிக்கரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய சைஸ் இருக்குது அதுவும் நான் பின்னாடி வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன் என்னென்ன சைஸ் அப்படின்னு இது வந்து போஸ்டெக் நம்ம பண்ணுறோம் அந்த ப்ரிண்டர் அது போக சிட்டிசன் ஜப்பான் இருக்குது டிஎஸ்சி இருக்குது நம்ம டிவிஎஸ்ஸு இண்டியன் பிரிண்டர் அது இருக்குது அப்புறம் தோஷிபா இருக்குது நிறைய மாடல் இருக்குது ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும் எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு பேசிக் மாடல் வந்து ஃபோர் இன்ச் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூ நூறு எம்எம் ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ப்ரிண்ட்டு ஸ்பீடு வந்து ஃபோர் இன்ச் பெர் செகண்டு அவங்க கொடுத்துருக்குற ஸ்பெக் வந்து ஃபோர் இன்ச் பெர் செகண்டு காமன் விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நார்மலாக சின்ன கடை போய் இப்போ எல்லா கடையிலுமே எம்ஆர்பி போட்டு ஸ்டிக்கரை விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸாகவும் பண்ணலாம் நம்ம வந்து ப்ரிண்ட்ரு கொடுத்துட்றோம் அதுக்கான சாஃப்ட்வேர் கொடுத்துறோம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கான ஸ்டிக்கர் வந்து நம்ம மேனுஃபேக்சரரு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நம்ம ஸ்டிக்கர் மேனுஃபேக்சர் பண்ணி ரோல் ஃபார்மில் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் வாங்கி கூட எந்த ஊரில் இருந்தாலும் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து இது ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸாக பண்ணலாம் ஸ்டிக்கர் நம்ம மேனுஃபேக்சர்னால என்ன சைஸ் வேணாலும் உங்களுக்கு எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இப்போது இந்த பிரிண்டர் கூட என்னென்ன வரும் இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க ஒரு பிரிண்டர் எனக்கு வேணும் சார் அப்படின்னா என்னென்ன வரும் பாருங்கள் பார்கோட் பிரிண்டர் வந்துடும் அதோட டிசைன் சாஃப்ட்வேர் சிடியோட கொடுத்துருவோம் பிளைன் ஆர் பிரிண்டட் ஸ்டிக்கர் அது என்னென்னா ப்ளைனாக ஸ்டிக்கர் இருக்கும் அதில் நம்ம இந்த பிளாக்கில் உங்கள் கம்பெனி பேர் ப்ராடக்ட்டு ரேட்டு இதெல்லாம் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் ஒன்று இல்லை கம்பெனி பேரையை பிரிண்டடுங்கிறது நம்மளே ப்ரிண்ட்டே பண்ணி கொடுத்துருவோம் ஒரு டாப்லையோ இல்லை கீழேயோ உங்கள் கம்பெனி பேர் கம்பெனி ஆர் டெக்ஸ்டைல் ஷாப் ஆர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எதாக இருந்தாலும் உங்கள் நேமு உங்கள் ஊர் அதை நம்ம வந்து ஏதோ ஒரு கலர் இல்லை ரெண்டு கலர் ப்ரீ பிரிண்டாக நம்ம பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் அதிலேருந்து உங்களுக்கு தேவையான கண்ட்டை பிளாக்கில் அந்த ப்ரிண்டரில் ப்ரிண்ட் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதுதான் ஆர் ப்ரிண்டட் ஸ்டிக்கர் உங்களுக்கு எது தேவையாவது அப்புறம் அந்த ஸ்டிக்கருக்கு எவ்வளோ குவான்டிட்டியோ இப்போ ஒரு ஐயாயிரம் ஸ்டிக்கர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஐயாயிரம் ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கான ரிப்பன் கொடுத்துருவோம் தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்பன் ஓகேங்களா இப்போ இதில் பாருங்கள் என்னென்ன சைஸ்னு சொல்லிவிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நிறைய சைஸ் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு சைஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு உங்கள் உங்கள் என்ன ப்ராடக்ட்டு எதில் ஒட்ட போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து சைஸை செலக்ட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு எல்லாமே எம்எம்மில் இருக்கும் இருபது எம்எம்மு இருபது எம்எம் வித்து இருபத்தஞ்சி எம்எம் ஹைட்டு இல்லை வித்து ஐம்பது எம்எம் ஹைட்டு இருபத்தஞ்சி எம்எம் அப்படிங்கிறத நீங்கள் எந்த இடத்துல பேஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி ஸ்டிக்கரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற சைஸ் தான் இல்லை நான் ஒரு முப்பது சைஸ் கொடுத்துருக்கேன் இது போக கஸ்டமைஸ்டு உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணும்னாலும் நம்ம அது ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் பிளைன் வேணும்னா ப்ளைனாக கொடுத்துர்லாம் உங்கள் நேம் வேணும்னாலும் நேம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் ஓன் யூஸுக்காக இருந்தாலும் கான்டக்ட் பண்ணுங்கள் என்னையை நம்ம கொடுக்கலாம் அது சாஃப்ட்வேர் எல்லாமே டிசைனிங் இது சாஃப்ட்வேர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்லாம் இல்லை இது ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸாக பண்ணுறதுனாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதுக்கான சப்போர்ட் எல்லாமே நம்ம பண்ணுறோம் நம்ம வந்து ஸ்டிக்கர் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறனால டைம் எந்த குவான்டிட்டி எனி குவாண்டிட்டி எனி சைஸ் நம்ம வந்து அதை சப்ளை பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஏதாவது டவுட்டுன்னா இது பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆர்வம் இருந்தால் என்னையை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் கொடுக்குறேன்